நாங்கள் அண்மையில் ஒரு நேஷனல் கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்ராட் இன்ஸ்டிடியூட்டால். என்னென்னு சொன்னால் கேன் ஃப்ரீ ஸ்கூல் பை த இயர் 2020. ஸ்கூல்களில் மதரசாக்கரில் ஹிஃபுல் மதரசாக்கர்லேருந்து பெரம்பு இல்லாமாக்கிற ஒரு கேம்பெயின், 6 இயர்ஸ் கேம்பெயின் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கேம்பெயினை இனோக்ரேஷனை செஞ்சோம் சேமலாங்கட்டு மதீனா மகா வித்யாலயத்தில். அப்போ அங்கே இருக்கிற நேரம் ஒரு பிள்ளையை கொண்டுதான், ஒரு ஃபேமிலி. அந்த பிள்ளை வந்து ஒரு இடத்துல இருக்கிறான் இல்லை, சரியான ஏடிஎஸ்டி அண்ட் ப்ராப்ளமிக் அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசோர்டர், சரியான நோட்டி ஒரு இடத்துல இருக்கிற இல்லை. அப்போ அங்கே ஓட்டுறது இங்கே ஓட்டுறது எனக்கு முன்னுக்கு பார்க்க போகலையும் கூட ஒரு இடத்துல இருக்கிறார் இல்லை. எத்தனை வயசு? 3.5 4 வயசுக்கும். அப்போ அதில் அந்த பிள்ளையை பார்த்த உடனே விளங்கிச்சு என்ன சொன்னால், அந்த பிள்ளையோட பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணப்படலை, பிரெயின் வளர்ந்தில்லை என்றது விளங்கிச்சு. ஏன்னா பிரெயின் ஸ்டிமுலேஷன் இல்லாட்டி தான் நாங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணுறோம். உதாரணமாக குடித்த மனுஷர்கள் சாராயம் குடித்து நல்லா டோப் ஆனால் அவங்களுக்கு பிஹேவ் பண்ண தெரியாதா? ஏன்னு சொன்னால் சாராயம் என்ன செய்யும், அந்த பிரெயின் ஹையர் சென்டர்ஸ் ஆக்டிவிட்டி, அந்த மெச்சுவர் பிரெயினுக்கு தானே ஸ்டிமுலேட்டட் பிரெயின், அந்த மெச்சுவர் சென்டர்ஸ் அதெல்லாம் சப்ரஸ் பண்ணும். அது சப்ரஸ் பண்ணினோன்னா அவங்களுக்கு இருக்கிறது இம்மெச்சுவர் பிரெயின், அந்த மெச்சுவர் ஏரியாவை அந்த ஆல்கஹால் சப்ரஸ் பண்ணிடும். அப்போ சப்ரஸ் பண்ணினா அது இருக்கிறது இம்மெச்சுவர் ஏரியா தான் பிரெயினில் இருக்கும். அப்போ இம்மெச்சுவர் ஏரியா தான் இம்மெச்சுவர் பிஹேவியர் வரும். அதால் தான் ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு மூத்திரம் போகிறாக்கள் சில மினிஸ்டர்மார், 5-star ஹோட்டலில் நல்லா குடிச்சிட்டு ஒரு மினிஸ்டர் இருந்தார், எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு மூத்திரம் பேச்சிட்டார். அது என்ன ரீசன்? அவருக்கு பிஹேவியர் பண்ண தெரியாது. ஏன் பிஹேவ் பண்ண தெரியாது? ஆல்கோஹால் வந்து ஹையர் சென்டரை சப்ரஸ் பண்ணிட்டு. அப்போ அதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பிரெயின் ஸ்டிமுலேஷன் நடக்கலாட்டி, பிரெயின் க்ரோத் அண்ட் ஸ்டிமுலேஷன் நடக்கலாட்டி பிஹேவ் பண்ண மாட்டாங்க பிள்ளைகள். அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறாது இப்படியான ஸ்விம்மிங் பூலில் யூரின் போகிற பிள்ளைகள் தான் நாங்கள் உருவாக்கும். அந்த பிள்ளை கொண்டாந்து பார்த்த உடனே விளங்கிச்சது, இது பிள்ளை ஸ்டிமுலேட் பண்ணப்படலைன்னு. அப்போ அந்த பிள்ளையை பற்றி கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 1.5 வயசில் அந்த பிள்ளையை புறக்கினாங்களாம். 2 பிள்ளைகள், ஒரு நானாவும் தங்கை. ஒரு பிள்ளைக்கு 1.5 வயசு, 1.5 வயசுக்கும் மற்ற பிள்ளைக்கு 2 வயசு. நம்ம ஒரு கேர்ளும் போயும் அந்த குருநாகல் ஒரு பகுதியில் அந்த கல் என்ன கல் வெட்டுற ஒரு இடம் ஒன்று இருக்கும், அதில் இந்த விட்டுட்டு போய்த்திக்கிறான் பிள்ளை. இவங்க முஸ்லீம் ஃபேமிலி ஒன்று, அதில் வந்த ஆக்கள் பார்த்துக்கிறாங்க பிள்ளை ரெண்டு இருக்குது. அங்கெங்கெல்லாம் தேடி பார்த்தா ஒன்றும் இல்லை, இந்த பிள்ளை அழுது கொண்டு இருக்குது, பிள்ளை எடுத்துக்கொண்டு வந்துட்டான். அப்புறம் அங்கெல்லாம் தேடி பார்த்தீங்க ஆடுற பிள்ளைன்னு பார்க்கறதுக்கு எந்த தடயமும் இல்லை, அப்படியே பிள்ளை எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பர்த் சர்டிஃபிகேட்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த பிள்ளையோட பிஹேவியர் இப்படி தான் இருக்குது. என்ன ரீசன்? இப்போ ரோட்டில் ஒட்டுப்பாடு போனேன் சொன்னால் அந்த குடும்பம் எப்படி அந்த பிள்ளையை வளர்த்திக்கும்னு பார்க்கலாம், அந்த பிள்ளை எப்படி ஸ்டிமுலேஷன் நடந்திருக்கும்னு பார்க்கலாம். அது இல்லாததால் அந்த பிள்ளை அப்படி பிஹேவ் பண்ணுது. எனவே எங்களோட 5 வயசில் அதெல்லாம் முடிஞ்சுது. அப்பர் செக்மெண்ட் லோவர் செக்மெண்ட் ரெண்டு இருக்குது. அதாவது எங்களோட பாடி எடுத்தோம்னு சொன்னால் தலை கால் வந்து 50 வீதம், எங்களோட பாடி 50 வீதம். நாங்கள் 6 அடி மனுஷன்ட, 3 அடி கால், 3 அடி உடம்பு, 50-50. ஆனால் பிள்ளைகளில் 70-30 அல்லது 65-35 அல்லது என்ன விளங்குது? பிள்ளைகளுக்கு ஒரு 5 வயசு பிள்ளை எடுத்துன்னு சொன்னால் எங்கடையே சைஸ் பிரெயின் இருக்குது, எங்கடையே சைஸுக்கு ஆல்மோஸ்ட் அந்த பாடி இருக்குது. நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தா விளங்கும், எங்கடையே சைஸுக்கு ரூஹ் இருக்குது, இன்னர் செல்ஃப் இருக்குது, ஆல்மோஸ்ட் எங்களே மாதிரி தான். அந்த பிள்ளைக்குள்ள பிரச்சனை என்ன? சைஸில் சின்னது, கால் சின்னதுன்றதால. வேறு ஆள் சின்னதாக நீங்கள் கணக்கிட வேணாம், சைஸில் தான் சின்னது. அப்போ அதுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் எடுக்கணும், அது அந்த சைஸுக்குரிய ரெக்கக்னிஷனை நாங்கள் கொடுக்கணும், அந்த பிள்ளையை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதை தெரியாததால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கல, நாங்கள் அப்யூஸ் பண்ணுற பிள்ளைகளை.